வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு தேர்ட் லெசனில் இருக்கிற ஒரு மார்க் கேள்விகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். கேள்விகள்லாம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து எக்ஸாமில் ஒருவேளை மதிப்புகள் மாற்றி கொடுத்தாலுமே கூட இந்த கேள்விகளை ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஓ ஆஃப் த ஃபாலோயிங் கரண்ட் லூப். ஒரு கரண்டோடைய பயணிக்கக்கூடிய ஒரு லூப் கொடுத்துருக்காங்க, ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. வயர் எப்படி வளைச்சிருக்காங்க பாருங்க, வயர் இப்படி நேரா வந்திருக்கு, மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு, அப்புறமா பாடி ஸ்ட்ரைட்டா போகுது. கரண்ட் இந்த கம்பியில இப்படி போகுது. அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஓன்ற புள்ளியில எவ்வளவு காந்தப்புலம் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். கரண்ட் இருந்தாலே அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். எங்கெல்லாம் மின்னோட்டம் பாயுதோ அந்த இடத்துல காந்தப்புலமும் இருக்கும். ஓகேவா? அப்ப அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? அந்த மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம நிறைய மெத்தட்ல போடலாம், ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம போடலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா, ஐன்ற ஒரு கரண்ட் ஃபர்ஸ்ட் இப்படி வருது, அப்புறமா ஒரு சர்க்கிள்குள்ள போகுது, செமி சர்க்கிள், பாதி வட்டமா இருக்கு, அப்புறமா இப்படி வருது. ஓகேவா? சோ கரண்ட் போற திசைக்கு செங்குத்தான திசையில தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக ஆரம்பிக்கும். பெர்பெண்டிகுலரா தான் கரண்ட்டுக்கும் பர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி வித்தியாசம் இருக்கும். அப்ப இங்கேயும் கரண்ட் போற திசைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி வித்தியாசம் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த பர்டிகுலர் புள்ளியில, அதாவது இந்த ஓன்ற புள்ளியில எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது இந்த ஐநாளையும் ஒரு காந்தப்புலம் உருவாகலாம், இந்த ஐநாளையும் ஒரு காந்தப்புலம் உருவாகலாம், இதனாலேயே உருவாகலாம். ஏன் மூணா பிரிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஐ ஓவோட உள்நோக்கி வருது, இங்க ஐ ஓல இருந்து வெளிநோக்கி போகுது, இங்க எங்கேயோ மேல கிடக்குது. மூணுமே மூணு அமைப்புல இருக்கிறதுனால மூணோட மதிப்பையும் சார்ந்துதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஐயோட வேல்யூவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் காந்தப்புலமும் செங்குத்தா இருக்கணும். ஆனா இங்க நான் நேர்கோட்டுல எதிர்பார்க்கிறேன் அந்த மதிப்பை. அப்ப இந்த ஐயோட மதிப்பினால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகாது. ஏன்னா நேர்கோட்டுல இருக்க 90 டிகிரியாவது எனக்கு இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு டிகிரிலேயாவது இருக்கணும். அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த ஓல இருந்துட்டு ஐ இது வெளியில போகுது, இது உள்நோக்கி வருது, இது வெளிநோக்கி போகுது. அப்ப ரெண்டுத்துடைய காந்தப்புலமும் கேன்சல் ஆயிடும். ரெண்டுமே உள்நோக்கி வந்துச்சா இந்த பக்கம் வலிமையான ஒரு காந்தப்புலம் இருக்கும். இங்க உள்நோக்கி வர்ற காந்தப்புலத்தை அதே சக்தி கொண்டு இவன் வெளிநோக்கி இருக்கிறப்ப அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ ஆயிடும். அப்ப நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த அரைவட்டம், இந்த செமி சர்க்கிளுடைய பாத்துல போறது தான். அது பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்லயும் நமக்கு இருக்குது, ஒரு டீட்டான்ற ஏதோ ஒரு ஆங்கிள்லயும் இருக்கு. நம்ம இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு ஃபுல் சர்க்கிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கு, இந்த ஃபுல் சர்க்கிள்ல கரண்ட் போச்சுன்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா என்ன, பி இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐ பை 2 ஆர். இதுதான் அதோடைய ஃபார்முலா. ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்குலர் லூப்ல வந்துட்டு கரண்ட் போச்சுன்னா அதனால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக போகுது அப்படின்றதுக்கான ஃபார்முலா இது. ஒரு முழு வட்டப்பாதையில நமக்கு தேவை, இப்ப அரை வட்டம் தான் இருக்குல்ல, அப்ப இதுல பாதி மதிப்பு எடுத்தா போதும். அப்ப பி இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐ பை 2R. இந்த வகுத்தல் இருக்கிற இந்த டிவிஷனை பெருக்கலா மாத்தி எழுதுனா 1/2 வந்துடும். B is equal to mu not I by 4R னு வரும். Mu not I by 4R னு ஆன்சர் இருக்குது. அப்ப இங்க ரெண்டு ஆன்சர் அதுக்கு மேட்ச் ஆகுது. ஒன்னு Aவா இருக்கலாம், அல்லது Cயா இருக்கலாம். எக்ஸ்ட்ராவா இங்க பாத்தீங்கன்னா புள்ளி இருக்கு, இங்க பெருக்கல் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் உங்க கண்ணுல இருந்து ஸ்கிரீனை நோக்கி போச்சுன்னா அங்க நம்ம பெருக்கலை பயன்படுத்துவோம். கண்ணுல இருந்துட்டு உங்கள் ஸ்கிரீனை நோக்கி போகுது. புள்ளி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருந்து உங்க கண்ணு நோக்கி வருதுன்னு அர்த்தம். இங்க காந்தப்புலம் என்ன மாதிரி அமைப்புல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த கம்பி, இந்த அரைவட்டம் இருக்குல்ல, இது மேல உங்க கட்டவரல வைங்க. உங்க வலது கட்டவரல வச்சீங்கன்னா, வலது கரல் கட்டவரல வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்க விரல்கள்லாம் உள்நோக்கி, ஸ்கிரீனை உள்ள நோக்கி மடிய ஆரம்பிக்கும். அப்ப உங்க கை விரல்கள் உள்நோக்கி போறதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கட்ட விரல் அப்படின்றது கரண்ட் போற திசையையும், உங்களுடைய கை விரல்கள்லாம் வந்து காந்தப்புலம் எந்த திசையை நோக்கி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனையும் காட்டுது. காந்தப்புலங்கள் கோடுகள்லாம் ஸ்கிரீனை உள்நோக்கி கொண்டு போறதுனால, உங்க விரல்கள்லாம் ஸ்கிரீனுக்கு உள்நோக்கி போற மாதிரி இருக்கிறதுனால நம்ம பெருக்கல் குறியை போட்டு ஒரு வட்டம் போடணும்.
இப்படிதான் இந்த ஏ என்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். கான்செப்டுவலா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதை விட்டுட்டு நிறைய இது பெரிய பெரிய ஃபார்முலாஸ் போட்டு இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அவங்களெல்லாம் தேவையில்லை. ஒரு மேக்னெட் வச்சிருக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு இரும்பு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த பக்கம் ஒரு மேக்னெட் வைக்கிறீங்க, இது வடமுறை. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மேக்னெட் வைக்கிறீங்க, இதுவும் வந்துட்டு ஓகே. இது வந்து உங்களுக்கு வடமுனை இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, சவுத் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மேக்னெட் இவன் இவனை நோக்கி இழுக்க ஆரம்பிப்பான், இவன் இவனை நோக்கி இழுக்க ஆரம்பிப்பான். அதனால ரெண்டுமே ஒரே மேக்னெட்ன்றதுனால இவன் நகர மாட்டான். இந்த ரெண்டு நேர்கோடுனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா ரெண்டுத்திலயுமே ஐ அளவுக்கான கரண்ட் தான் போகுது, அதாவது ஒரே அளவுக்கான கரண்ட் தான் போகுது. அதனால இந்த ரெண்டு பகுதியை நம்ம எடுத்துக்காம அரை வட்டத்தை எடுத்தோம். அரை வட்டத்தை கூட நேரடியா ஃபார்முல நமக்கு கிடையாது, ஒரு முழு வட்டத்தை எடுத்து அதுல பாதி மதிப்பு எடுத்திருக்கோம். இது கேள்வி நம்பர் ஒன்னு. அடுத்தது நம்ம வந்து கேள்வி நம்பர் ரெண்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கேள்விதான், பட் ஃபர்ஸ்ட் லெசனையும் தேர்ட் லெசனையும் சேர்த்த மாதிரி இந்த கேள்வி இருக்க போகுது. இங்க படம் பாருங்க. இன்றது ஒரு எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நகர்ந்துட்டு இருக்குன்றது தான் இந்த படம் காட்டுது. எதுக்குள்ள நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, ரெண்டு இணைத்தட்டுகள், ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், மேல ஒரு பிளேட் இருக்குது, கீழே ஒரு பிளேட் இருக்குது. இந்த ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்குள்ள நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு எலக்ட்ரான் மட்டும் இல்ல, அங்க ஒருவேளை ஏகப்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்குது. அதுல ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்குன்றத இவங்க சார்ஜ் டென்சிட்டின்னு கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரானின் அடர்த்தியா கொடுத்திருக்காங்க, சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு நேரம் இந்த எலக்ட்ரான் இந்த பகுதியில் ஆரம்பிச்சு இந்த பகுதி போய் சேர்றதுக்கு ஆகும் அப்படின்றதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, டைம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சீரான காந்தப்புலத்திற்கு நடுவே இந்த அமைப்பு உள்ள போது எலக்ட்ரான் தகடுகளை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம், இங்க ஆரம்பிச்சிருக்கிற எலக்ட்ரான் இங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நேரத்தை பொறுத்து நமக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, வேகம் velocity is equal to distance by time. தெரியும். இப்ப எனக்கு t வேணும்னா இந்த t இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ, v பெருக்கல் t is equal to d னு வந்துரும். t is equal to d by v னு இருக்கும். இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எவ்வளவு நேரம் அந்த எலக்ட்ரான்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் முடிக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இங்க டி இதெல்லாம் பத்தி எதுவுமே கணக்குல பேசல, அது ஒரு சம்பள டைரக்டா கொடுக்காம கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அது எவ்வளவு தூரம் கிடக்குது பாருங்க, இந்த புள்ளியை கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளியில இருந்து இந்த தொலைவு வந்துட்டு கேள்வியில எல்லுன்னே கொடுத்துட்டாங்க. அப்ப இது கடக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எல். அப்ப டிக்கு பதிலாக எல் போட்டோம்னா டியுடைய ஃபார்முலா எல் பை வின்னு கிடைச்சிடும். வி இங்க கொடுத்திருக்கிறாங்க, ஆனா விக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. நமக்கு காந்தப்புலம் மின்புலம் ரெண்டுமே இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் நகரக்கூடிய அதே நேரத்துல இந்த எலக்ட்ரான இந்த தட்டுக்களை சுத்தி ஒரு காந்தப்புலமும் ஒரு காந்தத்துக்கு நடுவுல இந்த வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கற்பனை படிக்க சொல்றாங்க, காந்தப்புலத்துக்கு நடுவேலாம். ஸோ பொதுவா ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ஜ் இந்த இணைத்தட்டுகள் இணைத்தட்டுகளுக்குள்ள பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்படின்னா சார்ஜ் சுத்தி உனக்கு கரண்ட் இருக்கு, சார்ஜ் சுத்தி உனக்கு காந்தப்புலமும் இருக்கு. காந்தப்புலத்தை பீன் எழுதலாம். அப்ப என்ன ஆகும், ஒண்ணு அந்த எலக்ட்ரான் வந்துட்டு கரண்ட்னால ஈர்க்கப்படும் அல்லது விளக்கப்படும், அல்லது காந்தப்புலத்தினால ஈர்க்கப்படும் அல்லது விளக்கப்படும். ஏதோ ஒண்ணு தன்னுடைய கண்ட்ரோல்ல அதை எடுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா ரெண்டுமே வேற வேற காம்போனன்ட்ஸ், வேற வேற கூறுகள். பட் கேள்வியிலேயே ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரண்டு தகடுகள் நடுவே எலக்ட்ரான் ஒன்றோடு நேர்பாதையில் செல்லுதாமா, சீரான காந்தப்புலத்திற்கு நடுவே இந்த அமைப்பு உள்ளதாம், சீரான அமைப்புகளுக்கு நடுவே வந்து இந்த அமைப்பு இருக்காமா. இங்கிலீஷ் மீடியம்ல பாக்குறப்ப இந்த ரெண்டு தட்டுக்கு நடுவுக்கு எலக்ட்ரான் வந்து விலகலே அடையலை, அன்டிஃப்ளெக்டட் அப்படின்றாங்க. அந்த விலகல் அடையலன்ற பாயிண்ட தமிழ் மீடியம்க்கு கொடுக்கல, அதுதான் முக்கியமான க்ளூ. எலக்ட்ரான் அழகு விலகல் அடையல, எலக்ட்ரான் இப்படி போயிட்டே இருக்கு. கரண்டை நான் சப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ரெண்டுத்துக்கு நடுவுல காந்தத்தை வச்சாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு இத பாதிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், காந்தப்புலத்துக்கு இணையானதுதான் மின்புலமும் இருக்கு, அதனால ரெண்டுத்துடைய வலிமையும் கேன்சல் ஆகி எலக்ட்ரான் பாட்டுக்கு சுதந்திரமா போகுது. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், வேகத்துக்கு எலக்ட்ரானுடைய காந்தப்புலமும் மின்புலத்தையும் வச்சு, V is equal to E by B, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு.
வி இஸ் ஈக்குவல் டு இ. எலக்ட்ரிக் ஃபீல்டோட சின்ன ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா வந்துட்டு சிக்மா பை எப்சிலான் நாட்னு படிச்சிருக்கோம். காஸ் தேற்றம் படி ஒரு சார்ஜ் இரண்டு இணைத்தட்டங்களுக்கு நடுவே பயணிக்கிறப்ப இந்த ஃபார்முலா வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் டூ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு, பி உடைய மதிப்பு என்ன? இங்க எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு மின் துகள் வந்து மின்புலத்துக்கு நடுவுல நகர்ந்துட்டு இருக்குது, இதுக்கு லாரன்ஸ் விதின்னு பேரு. அப்ப அதுக்கு நம்ம கியூ பி பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பின்னே வச்சுக்கோங்க. V is equal to sigma by epsilon naught. B வகுத்தல் இருக்கிறத நான் பெருக்கலாம் மாத்தி எழுதிக்கிறேன். எந்த நம்பருமே வகுத்தல் இருந்துச்சுட்டா நீங்க பெருக்கல்ல மாத்தலாம். அப்ப தலைகீழ் மதிப்பை எழுதணும். அப்ப V is equal to sigma by epsilon naught B னு நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன தேவை? T தான் வேணும். T யோட ஃபார்முலா ஏற்கனவே மேல போட்டிருக்கோம், L by V அப்படின்ட்டு. இப்ப L by V க்கு இங்க sigma by epsilon naught B னு இருக்கு. L வகுத்தல் இருக்க இந்த மொத்த மதிப்பையும் நான் பெருக்கல்ல மாத்தி எழுதுறேன். அப்ப எப்சிலான் நாட் பி பை சிக்மான்னு வந்துடும். ஓகே, சோ அப்ப இதோட ஃபார்முலா எல் எப்சிலான் நாட் பி பை சிக்மான்னு வந்துடும். நாலு ஆன்சர்ல பாருங்க, நாலு ஆன்சர்லயுமே எல் எப்சிலான் நாட் எல் பி நாலு ஆன்சர்லயுமே இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எப்சிலான் நாட்டும் மேல நாலு ஆன்சர்லயுமே இருக்கு. அப்ப சிக்மா மட்டும் கீழே இருக்கிற ஒரே ஆன்சர் பாத்தீங்கன்னா டி மட்டும் தான். சோ டி தான் நமக்கான ஆன்சர். சிம்பிளான ஃபார்முலா. இந்த லெசனுக்கும் அந்த ஃபார்முலாக்கும் சம்பந்தம் கிடையாது. கடந்த தொலைவு பை காலம்ன்றது நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிற ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால இருந்து ஆரம்பிச்சு தேர்ட் லெசனுக்குள்ள உள்ள பூந்து ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஹெல்ப் எடுத்து இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். குட்டி குட்டியா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்வி போலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பொருள், ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் ஹேவிங் மாஸ் எம் அண்ட் சார்ஜ் கியூ, கியூ அளவுக்கு சார்ஜ் கொண்ட எம் மாஸ் உள்ள ஒரு பார்ட்டிக்கல், அது ஒரு மிக சின்ன ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு அக்சலரேட் செய்யப்படுது, வேகமா நகர்த்தப்படுதான். எதை வச்சு வேகமா நகர்த்துறாங்க? நான் தள்ள போறது கிடையாது, அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பயன்படுத்துறாங்க, வோல்டேஜை பயன்படுத்துறாங்க. வோல்டேஜை பயன்படுத்தி ஒரு புள்ளியான ஒரு பொருளை மிக வேகமா நகர்த்துறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க? புள்ளிய ஒரு வேலை பண்ணி பண்ண போறோம், வோல்டேஜ் பயன்படுத்தி இதை தள்ள போறோம். அப்ப வேலைய இப்படி கூட எழுதலாம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு கியூ பெருக்கல் வி. கியூன்ற ஒரு சார்ஜ, வி என்ற வெலாசிட்டி, இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வோல்டேஜை பயன்படுத்தி நீ தள்ளுறங்க மின்னழுத்தத்தை கொண்டு. இது ஒரு ஃபார்முலா. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் நகருது. நகர்றதுக்கு என்ன சொல்லுவோம் நாம்னா இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா வந்துட்டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர். நான் வேலை பண்றேன், வோல்டேஜ் மின்னழுத்தத்தை கொண்டு வேலை பண்றேன், அதனால இது நகருது. எவ்வளவு வேலை பண்றனோ அது அந்த வேகத்துல நகர ஆரம்பிக்கும். அப்ப ரெண்டு டபிள்யூமே சமம் தான். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா கியூ வி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர்னு எழுதணும். இதுல கேபிட்டல் வி அப்படின்றது நம்மளுடைய மின்னழுத்தம் வோல்டேஜையும், சின்ன விது அது எவ்வளவு வேகமா நகருது அப்படின்றதையும் காட்டுது. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இப்படி நகர்ந்த கூடிய அந்த மின் துகளை ஒரு காந்த புலத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல வைக்கிறேன். இப்படி வைக்கிறேன், காந்த புலத்துல வைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதோடைய ஃபோர்ஸ், அதோடைய விசை எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஒரு மின் துகளை, ஒரு சார்ஜ கொண்டு போய் நீ காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சினா அது ஒரு விசைய சந்திக்கும். அந்த விசையை தான் லாரன்ஸ் விசைகள்னு படிச்சோம். அதனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? F is equal to Q பெருக்கல் V பெருக்கல் சின்ன வியா போட்டுக்கலாம். Q பெருக்கல் சின்ன V பெருக்கல் B. இது கேபிட்டல் பி, இதை மறந்துடாதீங்க, அவசரப்பட்டு மாத்தி போட்டுறாதீங்க. இது வோல்டேஜ குறிக்குது, இது வந்துட்டு சின்ன வி தான் வேகத்தை குறிக்குது. அப்ப இந்த வியோடைய மதிப்பு எனக்கு தெரிஞ்சா இங்க பயன்படுத்திக்கலாம். இதுல இருந்து இந்த வி ஸ்கொயர் மதிப்பை கண்டுபிடிச்சு, அதுல இருந்து வி கண்டுபிடிச்சு அந்த வி எங்க பயன்படுத்த போறோம். இதை ஒன்னு எடுத்துக்கலாம், இதை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ரெண்டு முதல்ல இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ. அப்ப ரெண்டு கியூ வி இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்னு இருக்கும். எம் இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ, ரெண்டு கியூ கேபிட்டல் வி பை எம் வி ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப வி தான் வேணா ரெண்டு பக்கமும் மூலம் எடுத்துருங்க, மூலமும் வர்க்கமும் அடிச்சுட்டா வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2Q capital B by M இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த V கொண்டு போயிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம்.
அது ஒரு வகையா நம்ம பண்ணக்கூடியது. ஓகேவா? அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ பெருக்கல் பிக்கு என்ன கிடைச்சிருக்கு, மூலம் ரெண்டு கியூ பி பை எம் பெருக்கல், வெளியில ஒரு பி வேற இருக்கலாம், இந்த மாதிரி நமக்கு அமைப்புல கிடைக்கும். மேற்கொண்டு இதை எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா, கவனிங்க, இந்த கியூ இந்த பி இதை நம்ம மூலமா மாத்தினா எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி கூட எழுதலாமா, கியூக்கு பதிலா மூலம் கியூ ஸ்கொயர்னு போடலாமா? அப்ப மூலமும் ஸ்கொயரும் அடிப்பட்டு கியூ வந்துருமா? பெருக்கல் மூலம் ரெண்டு கியூ வி பை எம்னு வந்துடும் பெருக்கல். இதையும் நம்ம மூலம் பி ஸ்கொயர்னு போட்டோம்னா மூலமும் வர்க்கமும் அடிப்பட்டு ரூட் ஸ்கொயர் அடிப்பட்டு பி கிடைச்சிடும். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு மூலமா போட்டேன், ரெண்டு இங்க ரெண்டு மடங்கு கியூ இருக்கு, இங்க ஒரு கியூ இருக்கு, மூணு மடங்கு கியூ வரும், இங்க ஆர் இருக்கு, ஒரு பி ஸ்கொயர் இருக்கு வகுத்தல் எம். இந்த மாதிரி ஃபார்முலா எங்க இருக்கு, ஆர் இல்ல இது பி, சாரி இது பின்னு மாத்திக்கோங்க, நான் பாக்குறதுக்கு இது ஆர் மாதிரி எழுதிட்டேன், அதனால கேபிட்டல் வி போட்டுக்கோங்க. கியூ கியூபு வி பி ஸ்கொயர், கியூ கியூபு பி வி ஸ்கொயர் இங்க ஒன்னு இருக்குது, கியூ கியூப் பி வி தான் இருக்கு, அப்ப இது கிடையாது. கியூ கியூப் பி ஸ்கொயர் வி இதுவும் இருக்கலாம், அல்லது கியூ கியூப் இதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. கீழே எம் மட்டும்தான் இருக்கிறதுனால என்னுடைய ஆன்சர் இதுதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சி தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு, அங்கே ஒரு சார்ஜ் வந்து முடுக்கமடைய செய்யப்படுது அல்லது அக்சலரேஷன் ஆகுது. ஓகேவா? அப்ப அக்சலரேஷன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வோல்டேஜை பயன்படுத்தி தள்ளுறேன். அப்ப வேலை என்ன, ஒரு மின்துகளை வோல்டேஜை பயன்படுத்தி கியூ பெருக்கல் பி, அது என்ன ஆகுது, இயக்க ஆற்றலாம் மாறுது, ஹாஃப் எம் ஸ்கொயரா மாறுது, ரெண்டுமே சமன்படுத்தி அதன்லிருந்து வி மதிப்பை கண்டுபிடிச்சோம், எவ்வளவு வேகமா இயங்குது அப்படின்ட்டு. அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து நம்ம டூல லாரன்ஸ் விசைகள் ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கேள்வி நம்பர் 4. 5 சென்டிமீட்டர் ஆரமும் 50 சுற்றுக்கும், 5 சென்டிமீட்டர் ஆரம்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஆரம்னா ரேடியஸ், ஆருடைய வேல்யூ 5 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சுற்றுக்கள், எத்தனை சுற்றுக்கள் கொண்ட கம்பி சுருள் இருக்கும், எத்தனை டேர்ன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 சுற்று இருக்கும், அதாவது 50 சுற்றுக்கள், அந்த மாதிரி 50 சுற்று இருக்கும். நம்ம மோட்டர் எல்லாம் பிரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கம்பிகள் தொடர்ந்து சுத்தப்பட்டிருக்கும், அதுதான் சுற்றுகள்னு சொல்லுவாங்க, அல்லது டேர்ன்ஸ் சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி ஒரு கம்பி சுற்று வழியை வந்து ஒரு கரண்ட் போதும், அதன் வழியே 3 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. கரண்டோடைய வேல்யூ 3 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. இந்த கம்பி சுருள், இந்த மாதிரி சுத்து 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 சுத்துன்னு சுத்திருக்கிற கம்பி சுருளின் காந்த இருமுனை திருப்பத்திறன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட், இந்த மாதிரி கம்பி சுருள்கள் சுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய டைபோல் மூமெண்ட் அல்லது மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட் அல்லது காந்த இருமுனை திருப்பத்திறன், ஓகேவா, மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட் அல்லது காந்த இருமுனை திருப்புத்திறன் இதனுடைய மதிப்பு என்ன வரும் ஃபார்முலான்றதுன்னா, பொதுவா ஐ பெருக்கல் ஏன்னு மட்டும்தான் இருக்கும். ஒரு சுத்து சுத்து இருந்துச்சுன்னா, நிறைய சுத்துக்கு சுத்து இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா வந்து என் ஐ, அதான் சுத்து வந்து வட்டம் வட்டமா இருக்கிறது தான் இந்த ஃபார்முலா வந்து. அப்ப என்ன்றது இங்க 50 சுற்றுக்களா கொடுத்துருக்காங்க, ஐன்றது 3 ஆம்பியரா கொடுத்துருக்காங்க, வட்டமான சுற்று இது. அப்ப அதனுடைய பரப்பு என்ன வரும்னா, வட்டத்துடைய பரப்பு பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்ப பைக்கு 3.14 போடலாம், பெருக்கல் ஆரோட மதிப்பு போடணும். ஆறுன்றது 5 சென்டிமீட்டரா கொடுத்துருக்காங்க, அந்த சென்டிமீட்டரை எப்பயுமே நீளங்களை கொடுக்கறப்ப மீட்டரா தான் மாத்தி போடணும். 1 மீட்டர்ல நமக்கு 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு ஸ்கேல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு கணக்கு, குட்டி குட்டியா கோடுகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா அதுல குட்டி குட்டியா குட்டி குட்டியா வந்து 100 சென்டிமீட்டர்கள் நமக்கு இருக்கும், கோடுகளா அமையும். அப்ப சென்டிமீட்டர் மட்டும் வந்து வச்சுட்டீங்கன்னா 100 அந்த பக்கம் வச்சுன்னா 1/100 மீட்டர்னு வந்துடும். இது சென்டிமீட்டருக்கு பதிலாக பயன்படுத்தலாம். 100 நம்ம 10^2 எழுதலாம், 10 × 10 = 100 மீட்டர் ஈக்குவல் சென்டிமீட்டர். 10^2 மேல போச்சுன்னா 10^-2 மீட்டர்னு சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டருக்கு வர்ற இடத்துல நம்ம 10^-2 போட்டு மீட்டர்னு போட்டுக்கலாம். அப்ப 5 × 10^-2 ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா இது நம்ம வர்க்கப்படுத்திக்கணும். அப்ப 50 × 3 = 150 × 3.14 × 5 வர்க்கப்படுத்தினா 5×5 = 25 ஸ்கொயர் பண்றப்ப 10^-2 ஸ்கொயர் பண்ணா -2 2 -4 மாறிடும். இதையெல்லாம் பெருக்குங்க,
அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 150 பெருக்கல் முதல்ல 25 பெருக்கிக்கலாம், 0, 25, 750 இது வரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பெருக்கி கூட்டிடுங்க. ஸோ இங்க 0, இங்க 5, இங்க 7, இங்க 3 வரும். பெருக்கல் இங்க ஒரு 3.1 பெருக்கிக்கோங்க. ஸோ 0, 4, 5, 20, 4, 7, 28, 2, 30, 4, 3, 12, 3, 15, 0, 5, 7, 3, 0, 15, 3, 21, 22, 3, 3, 9, 2, 11 வரும். ஸோ 0, 0, 5, 10, 17, 3, 6, 7 இங்கே வந்துட்டு உங்களுக்கு 1, 1 வரும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர்னா அந்த நம்பர் இங்கே வந்துடும். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 1, 7, 5, 7, 7, 5 புள்ளிக்கு அப்புறம் 0 தான் இருக்கு, அதனால புள்ளி நான் இங்கே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. பெருக்கல் 10^-4, புள்ளியை 4 இடம் உள்ள தள்ளுங்க, 1, 2, 3, 4, 2, 1.17 பெருக்கல் உள்ள போனதுனால 10^4 போடணும். ஏற்கனவே ஒரு -4 வேற இருக்கு, +4, -4 அடிபட்டு போயிடும், மீதி 1.17 ஆம்பியர் அப்படின்ற வரும். ஆம்பியர் போடக்கூடாது மன்னிச்சிருங்க. இங்க நம்ம வந்துட்டு கரண்டோடைய அளவு வந்து ஆம்பியர், பரப்புடைய அளவு வந்து பொதுவா பரப்பு எழுதுறப்ப நீளம் பெருக்கல் அகலம் தான் எழுதுவோம். அப்ப லென்த்துக்கும் அழகு மீட்டர் தான், பிரெத்துக்கும் அழகு மீட்டர் தான். எம் பெருக்கினீங்கன்னா m² வந்துடும். இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் நம்ம கிட்ட இருக்கான்னு பாக்கலாம். 1.17 நீங்கிட்ட இல்ல ஆன்சர், ஆனா 1.17 பக்கத்துல இருக்கிற மதிப்பு கிட்டத்தட்ட 1.2 தான். அப்ப நம்மளுடைய ஆன்சர் பி 1.2 ஆம்பியர் m². இதுதான் நமக்கான மதிப்பு. ரொம்ப சிம்பிள் தான். சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் 5 cm 50 டர்ன்ஸ் வந்து 3 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னா அதோடைய மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. அது ஒரு சர்க்குலர் காயில்ன்றதுனால அதோடைய ஃபார்முலா ஐ பெருக்கல் ஏ, நிறைய சுற்றுக்கள் இருக்கிறனால NIA பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். மறக்காம எப்பயுமே சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க மீட்டரா மாத்தி போடுறது தான் கரெக்டான ஆன்சரை கொடுக்கும். இது கேள்வி நம்பர் 4. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து நம்ம சம் நம்பர் 5 பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். இதுக்கான விளக்கங்கள் நேரடியா நம்மளுடைய தேர்ட் லெசன்ல இல்ல, மேலோட்டமா இதை பத்தி பேசிருக்காங்களே தவிர டீடைல்ல என்ன நடக்குதுன்றத இங்க நம்ம பேசவே இல்லை, இந்த லெசன்லயும் கிடையாது. சோ கவனமா பாருங்க. இந்த கான்செப்ட் சைக்ளோட்ரான் அப்படின்ற ஒரு டாபிக் அடிப்படையா இருக்கு, ஓகேங்களா? சோ சைக்ளோட்ரான்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு எலக்ட்ரான்களை முன்னையும் பின்னையும் நகர்த்தி அந்த இடத்துல எவ்வளவு வந்து காந்தப்புலம் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதோடைய கான்செப்டா ரொம்ப மேலோட்டமா தொட்டு கடந்து போயிருக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க. தின் இன்சுலேட்டட் ஒயர் ஃபார்ம்ஸ் அ பிளேன் ஸ்பைரல் ஆஃப் n = 100 டைட் டர்ன்ஸ் கேரிங் எ கரண்ட் ஆஃப் 8 mA. ரொம்ப மெல்லிய ஒரு கம்பி எடுத்துக்கிறாங்க, ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது மேல வந்து காப்பிடப்பட்டிருக்கு, இன்சுலேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒயருக்குள்ள போற எலக்ட்ரான்களால ஏற்படுற வெப்பம் வந்து வெளில வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து அதை வளைச்சு 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 ஒரு ஸ்பைரலா மாத்துறாங்க, ஒரு கோள வடிவத்துல மாத்துறாங்க, ஓகேவா? ஒரு சுருள் வடிவத்துல மாத்துறாங்க. எத்தனை சுற்று வந்துறாங்கன்னா 100 சுற்று கொண்டு வராங்க. அப்ப இந்த ஒயர் எப்படி ஆரம்பிக்கணும்னா முதல்ல நீங்க ஒயர் அப்படியே வளர்ப்பீங்க, இப்படி வளர்ப்பீங்க, இப்படி வளைச்சு 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 இந்த மாதிரி 100 சுற்றுகள் வர்ற மாதிரி இப்படியே வளைக்கிறீங்க. சோ என்னோட மதிப்பு 100 கொடுத்துருக்காங்க. இப்ப வளைச்சு இது வழியா கரண்ட் அனுப்புறாங்க. எவ்வளவு கரண்ட் போகுதுன்னா 8 mA அளவுக்கு. I = 8 mA 10^-3 A. இது முதல் பகுதியில கொடுத்துட்டாங்க. இதனுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு நல்லா கவனிச்சீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த உள்ள இருக்கிற ஆரம் கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ரேடியை அல்லது இன்சைட் ரேடியை கொடுத்திருக்காங்க. ஏன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்றது 50 mm. நம்ம mm நம்ம 10^-3 m மாத்தி எழுதலாம். பெருக்கல் 10^-3 m. 1 mm, 1 m ல 10^-3 mm நமக்கு இருக்கும். அப்புறமா அவுட் சைட் ரேடியஸ் அக உங்களுக்கு ஒரு உள்ள இருக்கிறதுக்கான ஆரம் கொடுத்திருக்காங்க, வெளியே இருக்கிறதுக்கான ஆரம் கொடுத்திருக்காங்க. கம்பி சுருளும் உட்புறம் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்திருக்காங்க. அவுட் சைட்ல இருக்கிற கடைசியா இருக்கிற இதனுடைய ஆரம் வந்து b கொடுத்திருக்காங்க. இதனுடைய மதிப்பும் கேள்வியில கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 100 mm. 100 நம்ம 100 பெருக்கல் 10^-3 m மாத்தி எழுதிக்கலாம். இப்ப
இத்தனை கம்பிங்க இருக்கு இல்லையா, இத்தனை கம்பிலையும் கரண்ட் போயிட்டு இருக்கு, மின்னோட்டம் பாஞ்சிட்டு இருக்கு. அப்ப மின்னோட்டம் இருக்கிற இடத்துல காந்தப்புலம் இருக்கும். அப்ப இந்த கம்பிக்கு ஒரு காந்தப்புலம், இங்க ஒரு காந்தப்புலம், இங்க ஒரு இந்த மாதிரி இங்க இருக்கிற 100 கம்பிகளுக்கு இடையேவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் உருவாகும். அதெல்லாம் சேர்த்து இந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏற்கனவே காந்தப்புலம்க்குன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒரு வட்டமான ஒரு கம்பி சுருள், மூடப்பட்ட சுருள்ல சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு காந்தப்புலம் இருக்குன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2R இருக்கும். இங்க சுற்றுக்கள் இருக்குது, இங்க ஒரு கம்பி ஒரு சுற்று தான் இருக்கு, அதனால அதை பத்தி இங்க பேசல எதுவும். 100 சுற்றுகள் இருக்கனால ஒரு சுற்றுக்கு இத்தனைனா 100 சுற்றுக்கு நம்ம 100 பெருக்கிக்க வேண்டியதுதான். அப்ப பி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 100 மியூ நாட் ஐ பை 2R வந்துடும். இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து வெளியில போக 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 இதனுடைய ஆரங்கள் மாறிக்கிட்டே போகுது, ரேடியஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நமக்கு 2 ரேடியஸ் மதிப்பு கொடுத்திருக்காங்க, 100, 50 ரெண்டு ஆரங்களுடைய மதிப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, மொத்த காந்தப்புலமும் நம்ம ஒரு கண்டுபிடிக்கணும். இங்க மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, காந்த தூண்டல் அல்லது காந்தப்புலம் எல்லாம் ஒண்ணுதான். சோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்ப என்ன ஆகுது, இந்த 100 இங்க வெளியில இருக்கிற இந்த ஆரத்துக்கான காந்தப்புலம் சென்டர் பாயிண்ட் நோக்கி வரப்ப கம்மியா இருக்கும், ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க. இது அதை விட கொஞ்சம் வலிமை, கொஞ்சம் வலிமை, கொஞ்சம் வலிமை, கொஞ்சம் வலிமை, இது எல்லாத்தோட மதிப்பையும் சேர்த்து எடுக்கணும். எல்லாத்தோட மதிப்பை சேர்த்து எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மதிப்பை, இந்த பியோட மதிப்பை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதனுடைய பி, இதனுடைய பி, இதனுடைய பி எல்லாத்தையுமே தொகுத்து எடுக்கிறேன். அப்ப இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்றப்ப என்னன்னா, வெளியே இருக்கிற மதிப்பு பின்னு கொடுத்திருக்காங்க, உள்ள கதை ஏன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், சின்ன மதிப்பு மைனஸ் பெரிய மதிப்பு, ஏல இருந்து பி வரைக்கும் நமக்கு எடுத்துக்க போறோம். ஓகேவா, உள்ள இருந்து வெளிநோக்கி என்ன மாறுதுன்றது பாக்கிறப்ப ரேடியஸ் தான் மாறப்போது, இந்த ஆரம் தான் மாறப்போது. அப்ப மாறக்கூடிய மதிப்பு தான் நம்ம உள்ள எழுதணும். ஆர் கீழ இருக்கிறதுனால 1/r எடுத்துக்கோ. என்ன மாறுது, ஆரம் மாறுது, ரேடியஸ் மாறுதுன்றதா டிஆரையும் சேர்த்துக்க போறோம். இப்ப மீதி மதிப்புகள் எல்லாம் வெளில எழுதிக்கோங்க. ஒரு 100 மியூ நாட்டு ஐஏ கீழே ஒரு 2 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு எதுக்கு இடைப்பட்டது, ஏவுக்கும் பிஏக்கும் இடைப்பட்ட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை நம்ம ஆரத்தை சொல்லணும், எத்தனை ரேடியஸ் எடுக்கிறோம்னா பியில இருந்து ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் உள்ள அத்தனை ரேடியஸுமே எடுக்கிறோம் இல்லையா. அப்ப நம்ம இங்க பி மைனஸ் ஏவையும் கூட சேர்த்துக்கணும். அப்ப இது ஃபார்முலா என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 100 50 தடவை அடிக்கும், 50 மியூ நாட் ஐ டிவைடட் பை பின்றது நமக்கு 100 × 10⁻³, 100 × 10⁻³ மைனஸ் ஏன்றது 50 × 10⁻³ தொகையிடல் ஏ பி இன்டகிரேஷன் 1/rdr. மேற்கொண்டு வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. பி இஸ் ஈக்குவல் டு 50 × மியூ நாட்ன்றது 4π × 10⁻⁷, கரண்ட்ன்றது 8 mA கொடுத்திருக்காங்க, மில்லின்றது 10⁻³. கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 100 ல் 50 போச்சுன்னா 50, ரெண்டுத்திலையுமே -3 பொதுவா இருக்கலாம், -3 போட்டுருக்கோம். 50 அடிபட்டுரும், -3 அடிபட்டுரும். இங்க தொகையிடல் பண்ண போறோம், இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ். 11th அந்த ஃபார்முலா படிச்சிருப்பாங்க, இதனுடைய மதிப்பு வந்து LnX வரும், பிளஸ் சி வரும், மாறிலியை நம்ம இங்க மாறிலி தான், இது சின்றது பெரிய அர்த்தம் கிடையாது, LnX மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்ன வரும், LN எக்ஸுக்கு பதிலாக இங்க ஆர் இருக்கு இல்லையா, அப்ப LnR போட்டுக்கலாம். இங்க ஏவோட மதிப்பு 50 × 10⁻³, பியோட மதிப்பு 100 × 10⁻³. அப்ப பியோட மதிப்பு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4 × π × இதை நீங்க சேர்த்து கூட பெருக்கி போட்டுக்கலாம், இந்த 4யும் 8யும் பெருக்கி 32 போட்டுக்கலாம், 32π × 10⁻⁷. பொதுவாகவே ஓகே, இது இன்னொரு ஸ்டெப் 2-3 ஸ்டெப் கழிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த எல்என் மதிப்பு நீங்க உள்ள தள்ளுங்க, எல்என் ஆருக்கு முதல்ல மேலக்கிற மதிப்பு போடுங்க, 100 × 10⁻³ மைனஸ் எல்என் 100 × 10⁻⁴ கிடையாது, 50 வரணும், கீழக்கிற மதிப்பு போகணும், 50 × 10⁻³. ஸோ எல்என் அப்படின்றது இயல் மடக்கைகள், அது சாதாரண மடக்கையாகவும் மாத்திக்கலாம். LN அப்படின்றத நாம எப்படி மாத்திக்கலாம்னா 2.303 log மாத்த முடியும். இது ஒரு ஃபார்முலா, எங்கெல்லாம் இயல் மடக்கைகள் நேச்சுரல் லாக் வருதோ அதை இந்த மாதிரி நான் மாத்திக்க முடியும். அப்ப பி இஸ் ஈக்குவல் டு 32π × 10⁻⁷. LNக்கு பதிலாக நம்ம இந்த மதிப்பு கொண்டு வரலாம், 2.303 log(100×10⁻³) மைனஸ் 2.303 log(50
50 into 10 power minus 3 னு மாத்திக்கலாம். b is equal to 32 pi பெருக்கல் 10 power minus 7. இந்த ரெண்டுத்திலுமே நான் 2.303 லாகையும் நான் பொதுவாக வெளில எடுத்துறேன். இந்த மைனஸ் 3 எடுக்காதீங்க, அது கேன்சல் ஆகிடும் எப்படியுமே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, பெருக்கல் 2.303 பொதுவாக வெளில எடுத்துட்டேன், லாகையும் எடுத்துட்டேன். மடக்கைகள் மைனஸ்ல இருந்துச்சுன்னா பொதுவாக எடுக்கிறப்ப நம்ம டிவிஷனாக மாத்திக்கலாம். 100 பெருக்கல் 10 பவர் மைனஸ் 3 வகுத்தல் 50 பெருக்கல் 10 பவர் மைனஸ் 3. மைனஸ்ல இருந்தா டிவிஷன்ல மாத்திக்கலாம், பிளஸ்ல இருந்தா மல்டிப்ளையா மாத்தி எழுதிக்கலாம். மைனஸ் 3 மைனஸ் 3 அடிபட்டுறோம், 50 ரெண்டு வந்து 100 வந்து ரெண்டு மடங்கு அடிப்படும். அப்ப பியோட மதிப்பு மீதி என்ன இருக்கு, பி இஸ் ஈக்குவல் டு 32 பெருக்கல் பையோட மதிப்பு நமக்கு என்ன தெரியும், 3.14 தெரியும். பெருக்கல் 10 பவர் மைனஸ் 7 பெருக்கல் 2.303 லாக் இங்க 2 இருக்கு. மடக்கை லாக் 2 உடைய மதிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க 0.3010. இன்னும் மடக்கைகள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியாதவங்க எனக்கு என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கான வீடியோஸை உங்களுக்கு கமெண்ட்லயே ஷேர் பண்றேன். லாக் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப பியோட மதிப்பு என்ன வந்துடும், 32 பெருக்கல் 3.14 பெருக்கல் 10 பவர் மைனஸ் 7 பெருக்கல் 2.303 பெருக்கல் 0.3010. இது எல்லாத்தையுமே நீங்க பெருக்குங்க, நான் பெருக்கிறத நான் இங்க பண்ண போறது கிடையாது, டைரக்டா என்ன ஆன்சர் வரும்னு சொல்றேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கூட்டி பெருக்குனீங்கன்னா இதோட ஆன்சர் கிட்டத்தட்ட பி இஸ் ஈக்குவல் டு 69.65 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் 7 இருக்கு, இதுதான் நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர் எடுத்துட்டு போய் நம்ம சாய்ஸ்ல கம்பேர் பண்ணுங்க. இங்க எல்லாமே மைக்ரோல இருக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாமே. டீன்றது டெஸ்லா காந்தப்புலத்துடைய அலகு குறிக்குது, மைக்ரோன்றதுனாலே மைக்ரோனா என்ன 10 பவர் மைனஸ் 6. அப்போ மைக்ரோனா 10 பவர் மைனஸ் 6 தான் வேணும், எனக்கு மைனஸ் 7 இருக்கு இல்லையா, நான் என்ன பண்றேன் புள்ளியை ஒரு இடம் உள்ள தள்ளுறேன். அப்ப 6.9665 ஒரு இடம் உள்ள போனதுனால ஒரு +1 வரும். இங்க ஏற்கனவே எனக்கு 7 இருக்கு டெஸ்லா, டெஸ்லான்றது அழகு. 6.965 பெருக்கல் மைனஸ் 7 1 போச்சுன்னா மைனஸ் 6 டெஸ்லா வரும். இது 6.965 மைக்ரோ டெஸ்லான்னு மாறிடும், மைக்ரோ டெஸ்லா ஃபேரட்னு போட்டேன், மைக்ரோ டெஸ்லான்னு மாறிடும். இப்ப 6.96 பக்கத்துல இங்க எந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க, 7 தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 7 மைக்ரோ டெஸ்லா அப்படின்றது தான். இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, இந்த சார்ந்து நிறைய காம்படிட்டிவ் JEE-ஆ இருக்கட்டும் நீட்ல இருக்கட்டும் இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ இது ஒரு மாடல், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்த கணக்குகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க, லைக் ஷேர்லாம் வந்து உங்க விருப்பப்பட்டா பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, பை.